வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கேரளாவில் அமீபா நுண்ணுயிர் பரவல் அதிகரித்து வரும் நிலையில் தமிழ்நாட்டில் பரவாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். காலியாக உள்ள இடங்களை நிரப்ப நாளை பொது கலந்தாய்வு நடைபெறுகிறது என்று நாமக்கல் கவிஞர் ராமலிங்க அரசு மகளிர் கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார். சென்னை ICF ஆலையில் தயாரிக்கப்பட்ட முதல் வந்தே மெட்ரோ ரயில் மத்திய பிரதேச மாநிலத்தில் இறுதிக்கட்ட சோதனை ஓட்டம் நடைபெற்றது. வெங்காயத்தின் விலையை சமப்படுத்தவும் பற்றாக்குறையை தடுக்கவும் தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பு சார்பில் 200,000 மெட்ரிக் டன் வெங்காயம் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. TNPL T20 லீக் கிரிக்கெட் போட்டியில் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி 16 ரன்கள் வித்தியாசத்தில் திருச்சி கிராண்ட் சோலஸ் அணியை வீழ்த்தியது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரம் நாளை மாலையுடன் ஓய்கிறது. தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி வழியாக இயக்கப்படும் ராமேஸ்வரம் வாராந்திர சிறப்பு ரயில் டிசம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாடாளுமன்ற இறுதிக்கட்ட தேர்தல் இன்று நடைபெற்று வரும் நிலையில் தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் உள்ள பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் வாக்கு செலுத்தி வருகின்றனர். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி அவர்கள் நாளை மணிப்பூர் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரம்பூரில் உள்ள மாநகராட்சி பள்ளி திடலில் வைக்கப்பட்டுள்ள ஆம்ஸ்டாங் அவர்களின் உடலுக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி அவர்கள் அஞ்சலி செலுத்தினார். அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் அவர்களின் வீடு மற்றும் நிறுவனங்கள் என 10 மேற்பட்ட இடங்களில் CBCID போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி அவர்களின் 43 பிறந்த நாளை அவர் இன்று மகிழ்ச்சியாக கொண்டாடினார். 2 பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற July 8 மற்றும் 9 ஆகிய 2 ரஷ்யா பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2024-25 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட் வருகின்ற 23 நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் அவர்களின் ஜாமீன் மனு மீண்டும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலத்தை புனரமைப்பதற்காக 1,00,000 கோடி ரூபாய் வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒன்றிய அரசை வலியுறுத்தியுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் குற்றவாளிக்கு சட்டப்படி உரிய தண்டனை பெற்றுத்தர காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் MK அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆதார் அட்டைக்கும் குடியுரிமைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் குடிமக்கள் அல்லாதவர்களுக்கு கொடுக்கலாம் என்றும் UIDAI சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் 7 லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சீனாவின் 2 மிகப்பெரிய ஏரியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணையின் உடைப்பு ஏற்பட்டுள்ளதன் காரணமாக சுற்றுப்புற கிராமங்களில் இருந்து சுமார் 5,700 பேர் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஈரான் பொதுத் தேர்தலில் மசூத் பிஷிஷ்கியான் அவர்கள் வெற்றி பெற்று அதிபராக பதவியேற்க உள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்களும் தெலுங்கானா காங்கிரஸ் முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவர்களும் சந்தித்து பேசினர். தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட 99% கூடுதலாக பெய்துள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. விருதுநகரில் நடைபெறும் அகலாய்வில் சுடுமண்ணால் ஆன காளை உருவ பொம்மை, காதணி, அலங்கரிக்கப்பட்ட மணி உள்ளிட்ட தொன்மையான பொருட்கள் உடைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. 22 ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 480 அதிகரித்து 1 54,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 99.30 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.